உலகம் யாவையும் தாவளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, புதன்கிழமை என்று சொல்கின்ற பொழுது திருமால் வழிபாட்டுக்கு பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய நாள் என்று நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அந்த திருமால் வழிபாட்டில் பெருமாள் வழிபாட்டில் அப்படியே ஒரு முதன்மை இடத்திலே இருக்கக்கூடிய வழிபாடு என்ன என்று சொன்னால் நரசிம்மாவதாரம். அந்த நரசிம்மாவதாரம் என்று சொல்கின்ற நேரத்தில் அந்த நரசிம்மாவதாரத்தில் பெருமாள் என்ன செய்தார், அப்படியே மனிதனும் மிருகமுமாக கலந்து, அதாவது நரசிம்மமாக, நர என்று சொன்னால் மனிதன் என்று பொருள், சிம்மம் என்று சொன்னால் சிங்கம். அப்படி அந்த இறைவன் என்ன செய்தார், நரசிங்கமாக, அதாவது மனித உடலோடு ஆனால் சிங்க முகத்தோடு அப்படி தோன்றினார். அப்படி தோன்றி எதற்கு என்று சொன்னால் அந்த ஹிரண்யனை அழிப்பதற்கு என்றுதான் நாம் மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஹிரண்யனை அழிப்பதற்கு அல்ல, பிரகலாதனுக்கு அருள் செய்வதற்காக. அதோடு மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களாக இருக்கக்கூடிய நமக்கும் அப்படி தொடர்ந்து இன்றளவில் அருள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக விளங்க வேண்டும் என்பதற்காக அப்படி நரசிம்ம பெருமானாக இறைவன் தோன்றினான். அப்படி நரஹரியாக, ஹரி என்று சொன்னால் திருமால் என்று தெரியும், நர என்று சொன்னால் மனிதன். அப்படி நரஹரியாக அந்த பெருமாள் நரசிம்மாவதாரம் செய்தார். அந்த நரசிம்மாவதாரம் செய்ததை பற்றி சொல்கின்ற நேரத்தில் அழகிய சிங்கம் என்று அந்த இறைவனை கொண்டாடுகின்றார்கள். அழகிய சிங்கம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அன்பர்களே? இப்போ சாதாரணமாக அழகுன்னு சொன்னால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம முகமானது பொலிவா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடியதே ஒரு அழகு என்று நினைக்கின்றோம். அழகு என்று சொன்னால் எது அழகு தெரியுமா, குணம்தான் அழகாம். அந்த குணத்தைத்தான் கொண்டவன் நரசிம்ம பெருமான். எப்படி என்று சொன்னால் அன்பர்களே, இப்போ புரிவதற்காக சொல்கிறேன். இப்போ சாதாரணமாக ஒருத்தர் கணக்கில் ரொம்ப எக்ஸ்போர்ட்டாக இருக்காருன்னு வைங்க, அவரை நம்ம என்ன சொல்கிறோம், கணக்கில் புலி அப்படிங்கிறோம் இல்லைங்களா. அப்படி கணக்கில் அவர் டைகர் சார் அப்படின்னு அவரை அப்படி கொண்டாடுகின்றார்கள். அந்த மாதிரி இப்போ இந்த நரசிம்ம பெருமானை பற்றி சொல்கின்ற நேரத்தில் இவர் அழகிய சிங்கம் என்று, அழகில் முதன்மை உடையவர் என்று அப்படி குறிப்பிடுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அந்த பிரகலாதன் என்று சொல்லக்கூடிய குழந்தைக்கு அருள் செய்வது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த நரசிம்ம பெருமான்கிட்ட வந்து நாம் பிரார்த்தனை செய்து கொண்டோம் என்று சொன்னால் உடனடியாக அதை நிறைவேற்றி வைக்கின்றார். ஆகையினால் உடனடியாக அருள் செய்யக்கூடிய அப்படி முதல் தெய்வமாக விளங்கக்கூடியவர் என்ற கருத்தின் அடிப்படையிலே தான் இந்த நரசிம்ம பெருமானை அழகிய சிங்கம் என்று அப்படி கொண்டாடி இருக்கின்றார்கள். அப்படி அருள் செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமானை அற்புத பாடலோடு இப்பொழுது நாம் தரிசிப்போம், வாருங்கள். அன்பர்களே, இன்றைக்கு பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய நாளாக இருக்கின்ற காரணத்தினாலே அன்பர்களே, இன்றைக்கு நாம் ஒரு பெருமாளை, அந்த திருமஞ்சனத்தை தரிசிக்க இருக்கின்றோம். இந்த பெருமாள் கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னாக்க திருமஞ்சனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிவன் கோவிலில் பார்த்திங்கன்னு சொன்னாக்க அதை அபிஷேகம் என்று சொல்கின்றார்கள். திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கின்றதே அன்பர்களே, இது அற்புதமான ஒரு தமிழ்ச் சொல். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் சொல்லை திருமால் அடியார்கள் பெருமாளுக்கு நடைபெறக்கூடிய இந்த சேவையில் பயன்படுத்துகின்றார்கள். எப்படி என்று சொன்னால் திருமஞ்சனம் என்று. அப்படி திருமஞ்சனம் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், திரு என்பது பெருமாளுக்கு நடைபெறுகின்ற காரணத்தினாலே உயர்வு என்ற காரணத்தின் அடிப்படையில், மஞ்சனம் என்று சொன்னால் நீராடுவது என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் திருமஞ்சனம் என்று அப்படி அழைக்கப்படுகின்றது. அன்பர்களே, இந்த திருமஞ்சனத்தை நம்ம சேமித்தோம்னு சொன்னாக்க அதற்கு ஏகப்பட்ட பலன் சொல்லி இருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது பெருமாள் கோவிலையோ அல்லது வேறு எந்த ஒரு தெய்வத்தின் ஆலயத்திலேயோ ஏதாவது ஒரு திருமஞ்சனம், அதாவது அபிஷேகம் நடைபெறுகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நம்மால் முடிந்தது என்று சொன்னால் பால், தயிர், இளநீர், பஞ்சாமிரதத்திற்கு தேவையான பொருள்கள், தேன் போன்றவற்றையெல்லாம் வாங்கி கொடுக்கின்றோம். அதிலும் குறிப்பாக சந்தனாபிஷேகம் என்று அந்த சந்தனத்தால் செய்யக்கூடிய அபிஷேகம் இருக்கின்றதே, அதை விசேஷமாக கொண்டாடுவார்கள். இப்படி ஒவ்வொரு பொருளை இந்த அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பதால் நமக்கு என்னென்ன பலன் சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஏராளமான பலன்களை சொல்லி இருக்கின்றார்கள்.
எப்படி என்று சொன்னால் அன்பர்களே, இந்த பால் வாங்கி கொடுத்தோம் என்று சொன்னால், அந்த பால் அபிஷேகத்தை, பால் திருமஞ்சனத்தை தரிசனம் செய்தோம் என்று சொன்னால் செல்வம் சேரும் என்று, அந்த தயிர் வாங்கி கொடுத்தோம் என்று சொன்னால் நமக்கு ஆயுள் விருத்தியாகும் என்று, இளநீர் வாங்கி கொடுத்தோம் என்று சொன்னால் இளநீரால் நடைபெறக்கூடிய திருமஞ்சனத்தை தரிசனம் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய நோய் நீங்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். சந்தனத்தால் நடைபெறக்கூடிய அபிஷேகத்தை அப்படி தரிசனம் செய்தோம் என்று சொன்னாலோ, சந்தனம் வாங்கி கொடுத்தோம் என்று சொன்னாலோ சந்தான பிராப்தி ஏற்படும். அதாவது நம்முடைய சந்ததிக்கு எந்த விதமான இடையூறும் இருக்காது என்ற கருத்து. அடுத்ததாக அன்பர்களே, பஞ்சாமிர்தம் இருக்கின்றதே, பஞ்சாமிர்தத்தை வாங்கி கொடுத்து, அதாவது பழங்கள் வாங்கி கொடுத்து, அந்த பஞ்சாமிர்த திருமஞ்சனத்தை தரிசனம் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய வீட்டில் தானியங்களுக்கு குறைவு இருக்காது. அதில் தேன் சிறப்பான இடத்தை வகிக்கின்றது. அந்த தேன் வாங்கி கொடுத்தோம் என்று சொன்னால் நல்ல குரல் வளம் இருக்கும் என்று, இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்ததாக இருக்கக்கூடியது அந்த திருமஞ்சனம். அந்த பெருமாளுக்கு நடைபெற்ற திருமஞ்சனத்தை இப்பொழுது நாம் நல்ல பாடலோடு தரிசிப்போம், வாருங்கள். அன்பர்களே, இன்றைக்கு மாலவன் திருமாலுடைய நாள் என்ற காரணத்தால் நாம் பெருமாள் தரிசனம் செய்ய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் முதலில் நாம் என்ன செய்தோம், நரசிம்மப்பெருமானை தரிசனம் செய்தோம். அதற்கடுத்ததாக பெருமாளுடைய திருமஞ்சனத்தை சேவிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோம். இன்றைக்கு நாம் தரிசிக்கக்கூடிய ஆலயம் என்ன என்று சொன்னால் ஆதி வராக பெருமான், அதாவது திருக்குழந்தை என்று அப்படி கொண்டாடப்படுகின்ற, கும்பகோணத்தில் அருள்பாலித்து வருகின்ற ஸ்ரீ அம்புஜவல்லி தாயார் சமேதே ஸ்ரீ ஆதி வராக பெருமான் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அன்பர்களே, இந்த வராக பெருமான், இந்த சரித்திரம், இந்த புராணம் இருக்கின்றதே நாம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். எப்படி என்று சொன்னால், இந்த பூமியை ஹிரண்யாட்சகன் என்று, அதாவது ஹிரண்யனுடைய சகோதரன், கடலுக்கு கீழே கொண்டு போக இந்த பூமியை வராக அவதாரம் எடுத்து, பன்றி அவதாரம் எடுத்து திருமால் என்ன செய்தார், பெருமாள் இதை பூமியை மேலே கொண்டு வந்தார். அந்த பூமியை கடலுக்கு கீழே கொண்டு, அப்படி கொண்டு சென்றதை மேலே கொண்டு வந்த வராக பெருமான் நம்மையும் பிறவி பெருங்கடலிலிருந்து, சம்சார சாகரத்திலிருந்து மேலே கொண்டு வருவார். அந்த வராக பெருமான் தான் கும்பகோணத்தில் ஆதி வராக பெருமான் என்று அப்படி எழுந்தருள் இருக்கின்றார். பிரளய காலத்திற்கு முன்பாகவே இவர் இங்கு வந்த காரணத்தால் இவர் ஆதி வராகர் என்று அழைக்கப்படுகின்றார். ஆலயத்தை தரிசிப்போம், வாருங்கள். ஆலயங்கள் உலகளந்த உத்தமனின் உயர்ந்த நாமங்களை பறைசாற்றும் உன்னத திருத்தலங்கள். இன்றைய ஆலய வழிபாட்டில் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கும் திருக்கோவில் கும்பகோணம் ஸ்ரீ அம்புஜவல்லி தாயார் சமேத ஸ்ரீ ஆதிவராக பெருமாள் திருக்கோவில். இந்த திருத்தலத்தின் மூலவர் ஸ்ரீ ஆதிவராகர். தாயாரின் திருநாமம் ஸ்ரீ அம்புஜவல்லி தாயார். இங்கு அமைந்துள்ள தீர்த்தம் வராக தீர்த்தம். இந்த திருக்கோவிலின் மற்ற சன்னதிகள் கருடன் சன்னதி மற்றும் ஸ்ரீ விஷக்சேனர் சன்னதி. ஸ்ரீ லக்ஷ்மியம்பதியான பகவான் வைகுண்டத்தில் எழுந்தருளியிருக்கும் காலத்தில் ஜனகாதி யோகிகள் பகவானை தரிசிக்கும் பொருட்டு வைகுண்ட லோகத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அங்கு துவாரபாலகர்களாக இருந்த ஜெயன் மற்றும் விஜயன் என்ற இருவரும் பகவானை தரிசிக்கும் காலம் இது அல்ல என்று கூறி தடுத்தனர். அந்த சமயத்தில் வைகுண்ட வாயிலை திறந்து கொண்டு ஸ்ரீமன் நாராயணன் யோகிகளுக்கு தரிசனம் அளிக்க எழுந்தருளினார். யோகிகள் மிகவும் மகிழ்ந்து பகவானை நமஸ்கரித்து பூஜித்தார்கள். பிறகு அவர்கள் பகவானை தரிசிக்க தடையாக இருந்த துவாரபாலகர்கள் பகவானிடம் சாபத்தை போக்கி வழி செய்யுமாறும் வேண்டினார்கள். அப்பொழுது பகவான் அவர்களை சமாதானம் செய்து, பூமியில் அரக்கர்களாக பிறந்து என் கையினாலேயே நீங்கள் சாப விமோசனம் பெற்று என்னை திரும்பவும் வந்து அடைவீர்கள் என்று கூறி அருளினார். அதன்படி அந்த இருவரும் ஹிரண்யாட்சன் மற்றும் ஹிரண்யகசிபு
என்ற இரு அரக்கர்களாக பிறந்தார்கள். ஹிரண்யாட்சன் தவம் செய்து வரம் பெற்று பூமியை பாதாளத்திற்கு கொண்டு சென்று விட்டான். அப்பொழுது பிரம்மா மற்றும் தேவர்கள் அனைவரும் செய்வதறியாது திகைத்து வைகுண்டம் சென்று பகவானை சரணடைந்து பிரார்த்தனை செய்தார்கள். பகவானும் அவர்களுக்கு அபயம் அளித்து வராகம் அதாவது பன்றி அவதாரம் எடுத்து பாதாளத்திற்கு சென்று அந்த அசுரனை சம்ஹாரம் செய்து பூமியை மீட்டு பூமாதேவியாகிய அம்புஜவல்லியை தனது இடது தொடையில் வைத்து கொண்டு மாசி மாதம் பௌர்ணமியுடன் கூடிய மக நட்சத்திரத்தில் மகா புண்ணிய தீர்த்தமான வராக குளக்கரையில் பாதாளத்திலிருந்து மேலே தோன்றினார் என்று நமக்கு வரலாறு தெரிவிக்கின்றது. உலகில் முதலில் தோன்றிய இடம் ஸ்ரீ வராகபுரி என்னும் கும்பகோண க்ஷேத்திரமாகும். ஸ்ரீ வராகபுரியே பிற்காலத்தில் கும்பகோணம் என்றும் பாஸ்கர க்ஷேத்திரம் என்றும் வழங்கப்படலாயிற்று. இந்த க்ஷேத்திரத்தில் முதலில் இந்த பகவானை வழிபட்ட பிறகே அனைத்து தெய்வங்களையும் நாம் வழிபட வேண்டும். ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நெய்விளக்கேற்றி சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து அன்னதானம் செய்து இந்த திருத்தலத்து பகவானை வழிபட்டால் கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வார்கள் மற்றும் விரும்பிய வரனை திருமணத்திற்கு இருக்கும் அனைவரும் அடைவார்கள். புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் நெய்விளக்கேற்றி முக்தாசூர்ணம் அதாவது கோரைக்கிழங்கு பொடியை வைத்து நிவேதனமாக செய்து வழிபட்டால் புத்திர பாக்கியத்தை பெறலாம் என்பதும் இந்த திருத்தலத்து வரலாறு நமக்கு தெரிவிக்கின்றது. வேண்டியவர்க்கு வேண்டியவற்றை வழங்கும் ஸ்ரீ ஆதிவராக பெருமாளை வழிபடுவோம். வாழ்வில் வளமனைத்தும் பெறுவோம். ஆலய வழிபாடு மற்றும் ஒரு புனித திருத்தலத்துடன் மேலும் வளரும். அன்பர்களே, இந்த கும்பகோணத்தில் திருக்குடந்தையில் ஆதிவராக பெருமான் அம்புஜவல்லி தாயாரோடு அருள்பாலித்து வருகின்றார். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க வராக சால கிராமமானது இருக்கின்றது. அதில் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கர ரேகைகள் இருக்கின்றன. அந்த சால கிராமத்திற்கும் திருமஞ்சனமானது நடைபெறுகின்றது. அந்த தீர்த்தத்தை வாங்கி நம்முடைய தலையிலே தெளித்து கொண்டு அந்த தீர்த்தத்தை கொஞ்சம் பருகினோம் என்று சொன்னால் நமக்கு நன்மைகள் காத்து கொண்டிருக்கின்றன. அன்பர்களே, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஆலயத்திலே வந்து வணங்கி சென்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வெகு விரைவில் குழந்தை பாக்கியமானது கிடைக்கின்றது. அடுத்ததா, இந்த வீட்டில் ஏதாவது வாஸ்து பிரச்சனை அல்லது வீடு சம்பந்தமாக மனை சம்பந்தமாக நிலம் சம்பந்தமாக கோர்ட்டு கேஸுன்னு அலைந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த ஆலயத்திலே வந்து தரிசனம் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடுகின்றன. அப்படி பிரச்சனைகளை நீக்கக்கூடிய தெய்வமாக விளங்குகின்றார். எப்படி பூமியை அப்படி கடலிலிருந்து மேலே கொண்டு வந்தாரோ அதைப்போல் நம்மையும் பிறவி பெருங்கடலிலிருந்து மேலே கொண்டு வந்து வாழ்க்கையில் உயர்த்தக்கூடிய தெய்வம் வராக பெருமான். அந்த வராக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.